திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வழிபாட்டிற்காக வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் நோயாளியை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் வாகனமும் நெரிசலில் சிக்கிக் கொண்டது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர், இதுவரைக்கும் எவ்வளவு பக்தர்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள், எவ்வளவு நேரமாக ஆம்புலன்ஸ் ஆனது காத்திருந்தது, தற்பொழுது சூழல் அங்கு எப்படி இருக்கிறது, விரிவான விவரம்? வணக்கம் கௌதமி. பெரியபாளையம் பவானியம் நாவலத்தில் 5வது வாரம் வழிபாடுக்காக திரண்ட பக்தர்கள் கூட்டம் காரணமாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. ஆம்புலன்ஸ் வாகனமும் போக்குவரத்து நெரிசல் சிக்கி அவதிக்குள்ளது. புறவழி சாலை கிடப்பில் போடப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. தற்போது போக்குவரத்து நிலவி கொண்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அமைந்துள்ள அருள்மிகு பவானி அம்மன் திருப்பி சிறப்பு வாய்ந்தது. விரைவாக எரிந்து அருளிய அம்மனை குறிப்பிட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் வழக்கம். ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி 14 வாரங்கள் இங்கு பெரியபாளையம் பவானி அம்மன் விழாக்கோலம் போட்டிருக்கும். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்கியதாலும் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் 5வது வாரம் வழிபாட்டிட்டார் ஏராளமான பக்தர்கள் சிறந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமின்றி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட அண்டை மாவட்டத்தில் இருந்தும், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சொந்த வாகனங்களில் வந்து அம்மனை தரிசி செல்கின்றனர். 5வது வாரம் வழிபாட்டிற்காக பெரியபாளையம் பவானி மாவட்டத்தில் மக்களுக்கு பற்றியாலும் பெரியபாளையம் சுற்று வட்டார பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மட்டுமல்லாமல் அவ்வழியாக வாகனங்களில் சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலுக்கு அவ்வழியாக சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று சிக்கிக் கொண்டு கடும் அவதிக்குள்ளாது. நீண்ட தூரம் காவலர் ஒருவர் ஓடி வந்து சென்று ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழி ஏற்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தார். ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி சாலைக்கு பெரியபாளையம் பஜார் பகுதிக்கு வராத புறவழி சாலை அமைக்க திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்படுவதால் பெரியபாளையம் பகுதியில் போக்குவரத்து என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது. புறவழி சாலை திட்டத்தை உடனடியாக தொடங்கி சாலை அமைத்து போக்குவரத்து நெரிசலில் குறித்திட அரசு உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.